2001 வள்ளி தமிழக பாஜக நிஜமாவே ஸ்ட்ராங்கா இருந்தது. ஒன்றாக சேர்ந்து இன்றைக்கு எப்படி சோனியா தலைமையில் சேர்கிறார்களோ மோடியை எதிர்த்து அப்படி இந்திராவை எதிர்த்து ஒன்றாக சேர்ந்து 1977 வெற்றியும் கண்டார்கள். இந்த கட்சியை உடைச்சது பாரதிய ஜனதா உருவானதுக்கு காரணமானது தமிழகத்தில் உள்ள 2 ஓட்டு கூட காரணமாக இருந்தான் பாரதிய ஜனதா கட்சி. தேர்தலில் வெற்றி பெற முடியாத, வாக்குகளை பெற முடியாத, வாக்கு வங்கிகள் அற்ற ஒரு கட்சியாக அன்றைக்கும் இருந்தது தான். சிறிய கட்சியாக இருந்தாலும் கூட புரிகின்ற மொழியில் பேசுவதற்கு, தியாகம் செய்வதற்கு என்ன நடந்தாலும் கவலை இல்லை, கட்சி காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, எங்களை நாங்கள் காத்துக் கொள்கிறோம். பல தலைவர்களை பாஜக தமிழக பாஜக தலைவர்கள் நீங்க பாத்திருக்கீங்க, க்ளோஸா ஒர்க் பண்ணிருக்கீங்க. அண்ணாமலை கிட்ட பாசிட்டிவா நீங்க என்ன பாக்குறீங்க சார்? அண்ணாமலை கிட்ட நெகட்டிவ் எனக்கு கண்டுபிடிக்க பாக்குறேன், அதுவே பெரிய பாசிட்டிவ். மேடை ஏறின உடனே அவங்களுக்கு என்ன பேசணும் தமிழ்ல கோர்வையா பேசுற காந்தி தாத்தா, அண்ணல் காந்தியடிகள், மகாத்மா காந்தி, இப்படித்தான் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு போறது தவிர விஷயங்கள் வராது. அதாவது ரெண்டு பாத்திரம் சேர்ந்து இழுத்து கொண்டாலே சத்தம் வருது, அதனால ரெண்டு அறிவாளிகள் சேரும்போது நிச்சயமா சத்தம் வரத்தான் செய்யும். இந்த ஊர்ல ஒரு திருட்டு நடக்குதுங்க, காவல்துறையில உள்ள சாதாரண ஏட்டையாவை கூட தெரியாம நடக்கும்னு யாராவது நம்புறோமா சார்? ஜனதா கவர்மெண்ட் வந்து எல்லாம் சொன்ன நிறைய அதி புத்திசாலிங்க ஒன்று சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஒரு கலோக்கில் ஒரு டேர்ம் இருக்கு, அது உண்மையா? உண்மைதான், உண்மைதான். இந்திய அரசியலிலே கரை கண்டவர்கள் ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும் அறிவாளிகள், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. 90 உறுப்பினர்களுக்கு மேல் இருந்தும் கூட எங்களுக்கு பிரதமர் பதவி வேண்டும் என்று வாஜ்பாயும் கேட்கவில்லை, கவர்னர் பதவிகள் வேண்டும் என்று வாஜ்பாய் கேட்கவில்லை. என்னதான் நாங்கள் முழுகடித்து விட்டோம் என்று அவர்கள் சொன்னார். இன்னும் உங்களுக்கு விளையாட்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ராகவேந்திரா வந்து நேரம் அது. அப்போ ரஜினி ரசிகர்கள் எல்லாம் மதம் வேறுபாடு இல்லாமலேயே நெத்தியிலே குங்குமத்தை வச்சிருப்பார்கள் நீளமாக. அன்றைக்கு இருக்கக்கூடிய அளவிலே பலம் பொருந்தியதாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சவால் கொடுக்கக்கூடிய அளவில் ரவுடித்தனம் என்றால் ரவுடித்தனம். சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு இருந்தா நம்ம கூட மூத்த அரசியல் விமர்சகர் நித்யானந்தம் அவர்கள் இருக்காங்க. நித்யானந்தம் சார்னு சொன்ன அவர் பிடிக்காதனால்தான் நித்யானந்தம் பேரே சொல்லிட்டேன், அவர் அதுக்கு சந்தோஷப்படுவாரு. வணக்கம் நித்யானந்தம் சார், எப்படி இருக்கீங்க? நான் திருப்பி சார் சொல்றேன். நல்லா இருக்கேன், வணக்கம், நல்லா இருக்கேன். உங்களுடைய நேயர்களில் நானும் விரும்பி பார்க்கக்கூடியவர் தான். சாமானிய நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். அதுபோல் நேற்றைய கிருஷ்ண ஜெயந்தி இவற்றுக்கு சேர்த்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்க ஐயா, என்ன விசேஷம், நல்லா இருக்கீங்களா? உங்கள் ஆசீர்வாதத்தை நல்லா இருக்கேன் சார். சார், ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்தியா ஃபுல்லாக ஒரு டென்ஸ்லி ஹைலி பொலிட்டிக்கலி ஒரு பாப்புலேட்டட் பார்ட்டின்னு சொல்லலாம் பாஜக, அதுதான் உண்மையான விஷயம். பூத்துக்கு பூத்து இந்தியாவுக்குழுக்க ஒரு ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இது இருந்தது. தமிழக பாஜக உடைய வரலாறு கடைசி 25 வருஷம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் தான் இந்த காணொலியோட ஐடியாயா. ஏன்னா தமிழக பாஜகவை ஒரு 3 ஃபேஸ்ல பிரிக்கிறாங்க எல்லாருமே. 2001 பின்னால், 2001 பிறகு, அப்புறம் அண்ணாமலை வருகைக்கு பிறகு, இந்த 3 ஃபேஸ்ல தான் வந்து டிஃபர் பண்றாங்க. 2001 வரையிலும் தமிழக பாஜக நிஜமாவே ஸ்ட்ராங்கா இருந்ததுதான். ஸ்ட்ராங்கா இருந்ததான்னு கேக்குறீங்களா? ஆமா, நான் உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி துவங்கியதனுடைய கட்டாயம் ஏன் ஏற்பட்டது, எதனால தமிழகத்துல எப்படி வளர்ச்சி வேறுபட்டு இருந்தது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு முன்னுரையோட தொடங்கினதான் அது புரியும் கேட்கறவங்களுக்கு. அதுக்காக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய நாட்டில் அவசர கால நிலை ஏற்பட்டுன்ற பொழுது ஜனசங்கம் என்ற பெயரோடு இயங்கி வந்தது. அன்றைக்கு ஜனசங்கம், ஸ்தாபன காங்கிரஸ், இப்படிப்பட்ட பல கட்சிகள், சரண்சிங்குடைய கட்சி, எல்லாமே சேர்ந்து கிச்சடி கட்சிகளாக, பல கட்சிகளாக சேர்ந்து இந்திரா காந்தி அம்மையாருடைய அடக்குமுறையை எதிர்த்து தான் ஒன்றாக சேர்ந்து இன்றைக்கு எப்படி சோனியா தலைமையில் சேர்கிறார்களோ மோடியை எதிர்த்து அப்படி இந்திராவை எதிர்த்து ஒன்றாக சேர்ந்து 1977 வெற்றியும் கண்டார்கள். இது உங்களுக்கு அந்த வெற்றி கண்ட பிறகுதான் மொராஜி சாஹேபர்களை பிரதமராக்கி அதற்கு பின்னால் துவங்கியது தான் ஜனதா கட்சி. தேர்தலில் போட்டியிடும்போது ஜனதா கட்சி கிடையாது, அதற்கு கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு தொடங்கிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்தியாவின் சம்பவம் என்றால் ஆட்சிக்கு வந்த பிறகு துவங்கிய கட்சி தான் ஜனதா கட்சி. இந்த கிச்சடி கட்சிகள்லாம் ஒன்றாக சேர்ந்து ஜனதா கட்சியை துவக்கினார்கள். அப்படி சேரும் பொழுது எல்கே அத்வானி அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய கப்பலை, ஜனசங்கம் என்ற கப்பலை முழுக நாம் முழுக்க மூழ்கடித்து விட்டோம், இனி அந்த கப்பல் மேலெழுவதற்கு வாய்ப்பில்லை, ஜனதாவில் எங்களை கரைத்து கொண்டோம் என்று அத்வானி அவர்கள் சொன்னது எல்லோருக்கும் நினைவிருக்கும். அந்த அளவில் ஜனதா கட்சியிலே இணைந்தார்கள். பிறகு ஜனதா கட்சி ஆட்சி சேர்த்து குழப்பங்கள் ஏற்பட்டது, பதவி ஆசைகள் வந்தது, இவையெல்லாம் ஆன பிறகு ஆர்எஸ்எஸ்
அன்றைய அவசர காலநிலையிலே எப்படி செயல்பட்டது என்பதை நாடறி தலைமறை இயக்கம். ஒரே ஒரு கேள்வி ஆர்எஸ்எஸ் போறதுமே ஒரே ஒரு சின்ன கேள்வி சார். ஜனதா கவர்மெண்ட் வந்து என்ன சொல்ற, நிறைய அதிபுத்திசாலிகள் ஒண்ணு சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு 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 கலோக்கில் ஒரு டேர்ம் இருக்கு, அது உண்மையா இல்ல என்ன என்ன சார்? உண்மைதான். இந்திய அரசியலிலே கரை கண்டவர்கள் ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும் அறிவாளிகள், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆக அதாவது ரெண்டு பாத்திரம் சேர்ந்து இழுத்து கொண்டாலே சத்தம் வருது, அதனால ரெண்டு அறிவாளிகள் சேரும்போது நிச்சயமா சத்தம் வரத்தான் செய்யும். அந்த அளவில் தான் அந்த சத்தம் இருந்திருந்தால் ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காரு. அதனுடன் பதவி ஆசையும் ஒட்டி கொண்டது. சில பேருக்கு பிரதமராக வேண்டும் என்பது வாழ்நாள் கனவாக இருந்தது. அப்படி இருக்கின்ற பொழுது அங்கு நேர்மையை நாம் அவ்வளவு நூறு விழுக்காடு எதிர்பார்க்க முடியாது. அதனாலதான் அது பிளவுபட்டு போச்சு. அப்படி பிளவுபடும் போது கூட அத்வானி வாஜ்பாய் அவர்கள் தலைமையிலே இருந்த ஜனதா கட்சி, அதாவது அவர்கள் தலைமையிலே இருந்த குழு, ஜனசங்க குழு என்றை மூழ்கடித்து விட்டோம் என்று சொன்னார்கள். அவர்கள் எல்லோரும் ஜனதா கட்சியிலே தான் இருந்தார்கள், மொராஜியைத்தான் ஆதரித்தார்கள். 90 உறுப்பினர்களுக்கு மேல் இருந்தும் கூட எங்களுக்கு பிரதமர் பதவி வேண்டும் என்று வாஜ்பாயும் கேட்கவில்லை, கவர்னர் பதவிகள் வேண்டும் என்று வாஜ்பாய் கேட்கவில்லை. என்னதான் நாங்கள் மூழ்கடித்து விட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். நான் ஸ்தாபன காங்கிரஸை சேர்ந்தவன், காமராஜரை வழி வந்தவன் என்று கூட நான் சொல்லிக்கொள்ளலாம். எனவே எனக்கு ஜனசங்க அறிமுகம் என்பது அவசர காலநிலையில் கிடையாது, ஆர்எஸ்எஸ் அறிமுகம் ஏற்பட்டது. அந்த ஆர்எஸ்எஸ் அறிமுகம் ஏற்பட்ட பின்னாலே தான் நான் ஜனதா கட்சியில் சேர்ந்தவுடன் ஆர்எஸ்எஸ் காரணமாகவே என்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டேன். இது எப்பொழுது ஜனதா கட்சியிலே ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு இயக்கம், அது ஒரு அரசியல் இயக்கத்தை போல தான், அது கலாச்சார இயக்கம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது, எனவே இரட்டை உறுப்பினர் பிரச்சனை என்று சொல்லி ஆர்எஸ்எஸ் இல் இருப்பவர்கள் ஜனதா கட்சியில் இருக்கக்கூடாது முடியாது என்று தீர்மானம் நிறைவேற்றினார்கள். ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்திலே அந்த தீர்மானம் வெற்றி பெற்றது. அந்த பெருமை நம்முடைய தமிழகத்திலே இருந்து சென்ற லட்சுமணன் என்ற ஒரு ஸ்தாபன காங்கிரஸ் தலைவரும் ப. ராமச்சந்திரன் என்பவரும் அந்த பெருமையை ஏற்றுக்கொள்ளலாம். இந்த கட்சியை உடைச்சது பாரதிய ஜனதா உருவானதுக்கு காரணமானது தமிழகத்தில் உள்ள 2 ஓட்டு கூட காரணமாக இருக்கான். எனவே அந்த வகையிலே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சங்க அறிமுகம் ஏற்பட்ட பிறகு, மொராஜேசாய் தலைவரான பிறகு, என்னை போன்றவர்கள் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் ஈடுபடுத்திக் கொண்டோம், கட்சியை விட்டு விட்டோம். பிறகு ஆர்எஸ்எஸ்க்காக ஒரு கட்சி துவங்குகிறது, ஆர்எஸ்எஸ்ல இருந்தால் ஜனதா கட்சியில் இடமில்லை என்று கழுத்தை பிடித்து அத்வானி வாஜ்பாய் போன்றவர்களை வெளியே தள்ளிய பிறகு அவர்கள் துவங்கிய கட்சி தான் 1989 April 4 எல்லோருமாக கூடி நாம் ஒரு புதிய கட்சியை உருவாக்க வேண்டும், அது ஜனசங்கமாக இருக்க முடியாது என்றால் அது முழுகடித்து விட்டோம். எனவே நாம் காந்திய சோசியலிஸ்டெல்லாம் ஏற்றுக்கொண்ட காரணத்தால் ஜனதா கட்சியினுடைய கொள்கைக்கு உடன்பாடு நமக்கு இருக்கிறது. எனவே அது போன்ற ஒரு கட்சியை தோக்கலாம் என்ற அளவிலே தான் April 4 ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைக்குத்தான் இயேசுநாதர் சிலுவையிலே அறையப்பட்ட நாள். நான் இதை எல்லா கூட்டங்களிலும் கூட அந்த காலத்தில் சொல்லுவேன். ஆக அன்றைக்குத்தான் கூடி நாம் ஒரு தனிக்கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்தோம். அப்படி முடிவு செய்து ஞாயிற்றுக்கிழமை, எவ்வளவு ஒரு கோயின்சிடென்ஸ் என்று சொல்வார்கள், எப்படி ஒத்து போகிறது பாருங்கள். மீண்டும் உயிர்ப்பெழுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இயேசுநாதர், அந்த உயிரெழுந்த நாள் தான் ஜனதா கட்சி என்பது ஸ்தாபனம் செய்யப்பட்டது, துவக்க வைக்கப்பட்டது. அது வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் எங்க தொடங்கியது. அதனால கிறிஸ்தவர்களுக்கும் இந்த கட்சிக்கும் நிறைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலாம் இருக்கு. சிலுவையில் இறைந்த நாள் வெள்ளிக்கிழமை April 4, மீண்டும் உயிர் தெழுந்த நாள் April 6. எனவே அந்த அளவில் ஞாயிற்றுக்கிழமை என்று மிக சிறப்பாக வாஜ்பாயை தலைமையேற்று நாம் நடந்தோம். பிறகு மும்பாயிலே அவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக உருவாக்கினான். அந்த அதுக்கெல்லாம் நான் போயிருந்தேன். அதனால தான் நீங்கள் என்னை கூப்பிட்டு பாஜகவை பற்றிலாம் கேட்குறேன். இதுதான் இதனோட பின்னணி. இது ஜனதா கட்சியாக இருந்தது, அதில் செயல்பட முடியாது என்று வெளியே தள்ளிய காரணத்தினால் துவங்கிய கட்சி. தலைவராக வேண்டும் என்றோ பிரதமராக வேண்டும் என்றோ நினைத்து துவக்கப்பட்ட கட்சி அல்ல. அண்டர்லைன் பண்ணிக்கணும், இதுதான் முக்கியமான விஷயம். பாரதிய ஜனதா கட்சியில் இப்படிப்பட்ட கட்சி ஒரு உத்வேகத்தோடு மிக சிறப்பாக தமிழகத்திலும் கூட என்பதிலே செயல்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அன்றைக்கு நாராயண் ராவ் என்ற ஒருவர் தாம்பரத்திலே இருந்தார், இப்பொழுது அவர் இல்லை. அவர் தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒட்டுமொத்த தமிழக பாரதிய முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் தமிழ் சீராக பேச தெரியாவிட்டாலும் தெலுங்கு ஆங்கிலம் கலந்த தமிழில் பேசும்போதே உணர்ச்சி பொங்கும். அவர் ஒரு பிரச்சாரக்காக இருந்தவர் ஆர்எஸ்எஸ்ல. அப்படி உணர்ச்சி பொங்க பேசக்கூடிய தலைவராக எல்லோரையும் அரவணைத்து தோளிலே கை போட்டு அழைத்து செல்லக்கூடிய, இன்றைக்கு நாம் அண்ணாமலையை பார்க்கிறோம், அதுபோல ஒரு முதிர்ந்த தலைவர் அப்படி இருந்திருக்கிறார்.
இவர் அண்ணாமலையாவது நமக்கு வயதில் குறைந்தவர், ஏதோ நட்பு ரீதியாக சொல்லலாம். அவர் முதிர்ந்த ஒரு தலைவர், அனுபவம் மிக்க தலைவர், திட்டாரக்காக இருந்த தலைவர். அப்படி அரவணைத்து சென்று இந்த கட்சியை மிக செம்மையாக நடத்தினார். ஆனால் தமிழகத்தை பொறுத்த மட்டில நாம் களப்பணி ஆற்றுவது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, பேச்சாற்றல் என்பது இங்கே போற்றப்படுகின்ற ஒன்றாக திகழ்ந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் பேச்சாற்றல் மட்டுமே தான் வந்தது. அது உண்மையை சொன்னாலும் பொய்யை சொன்னாலும் பேச்சாற்றல் இருக்க வேண்டும். சிறப்பாக பேசினால் மட்டுமே மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே அந்த அளவிலே நம்மிடத்துல சோசியலிஸ்ட் கட்சியில் இருந்து வந்த ராஜநாராயணோடு எல்லாம் அரசியல் பண்ண அகில இந்திய அரசியல் செய்த திருக்கோயிலூர் சுந்தரம் அவர்கள், திருக்கோயிலூர் சுந்தரம் மிக அற்புதமான பேச்சாளர், நகைச்சுவை உணரோடு பேசக்கூடியவர், ஆழமாக சுதந்திர போராட்டத்தையும் அதற்கு பின்னால் ஏற்பட்ட பல வரலாற்றுகளையும் எடுத்து சொல்லக்கூடிய, சிரிக்க சிரிக்க சொல்லி சிந்திக்க வைக்கக்கூடியவர் திருக்கோயில் சுந்தரம். அவர் ஒரு பேச்சாளராக இருந்தார். பிறகு மதுரை டி ஆர் கோபால் என்று அவர் ஒரு பேச்சாளராக இருந்தார். பிறகு செங்கை வந்து வாசு என்று சொல்லக்கூடியவர், அவர் ஒரு பேச்சாளராக இருந்தார். பிறகு மதுரை தமிழிலே தெல்ல தெளிவாக தமிழை சொல்லக்கூடிய, அள்ளித்தளிக்கக்கூடிய புள்ளி விவரங்களோடு பேசக்கூடிய ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இருந்தார்கள். இவர்களெல்லாம் மிக சிறப்பாக தமிழ் மக்களிடத்துல பேசுவார்கள். எம்ஆர் காந்தி இலக்கியம் கலந்த தமிழிலே மிக சிறப்பாக கன்னியாகுமரியிலிருந்து எம்ஆர் காந்தி நாடு முழுவதும் சுற்றினார், தமிழகம் முழுவதும். அவர் ஒரு சிறந்த இலக்கியவாதி பேச்சாளர், இன்றைக்கு எம்எல்ஏவா இருக்கிறார். அவர் மிகச்சிறந்த பேச்சாளர், அது இலக்கியங்களோடு பேசக்கூடிய மிகச்சிறந்த பேச்சாளர். ஏன்னா இப்போ இப்போ நிறைய பேரு அசால்ட்டா அவரோட உழைவு, எனக்கு தெரியும் பர்சன், நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவருக்கு பேசவே தெரியல போப்பா அப்படின்னு நிறைய பேர் இங்க ட்விட்டர்லயும் பேஸ்புக்லயும் போயிட்டு இருக்கும் போது, எவ்வளவு பெரிய பேச்சாளர் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுதான் சார் நான் கேட்டேன். ஆமா, தமிழ் இலக்கியத்தை கலந்து பேசக்கூடிய சும்மா பேச்சாளர் கிடையாது. அன்றைக்கு காங்கிரஸ்ல எப்படி பேச்சிருக்கோம்னா, நானும் சாப்பிட காங்கிரஸ் சொன்னேன் இல்லையா, எப்படி பேச்சிருக்கோம்னா, மேடை ஏறின உடனே அவங்களுக்கு என்ன பேசணும், தமிழ்ல கோர்வையா பேசுற காந்தி தாத்தா, அண்ணல் காந்தியடிகள், மகாத்மா காந்தி, இப்படித்தான் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு போறாங்க தவிர விஷயங்கள் வராது, அவங்களுக்கு பேச தெரியாது. அவங்க காமராஜருடைய பெயரை சொல்லி ஓரளவுக்கு தொண்டு புரிந்து வந்தவர்கள், பேச்சாற்றல் அப்படி கிடையாது. அதனாலதான் திமுக ஜெயிக்க முடியும். பாரதிய ஜனதா கட்சியில பேச்சாற்றலும் இருந்தது, நல்ல ஒரு பேச்சாளர்கள் எல்லாம். எம்ஆர் காந்தி நம்முடைய ஈவே ராமசாமி நாயக்கருடைய மண்ணிலே இருந்து வந்தவர் எம்ஆர் காந்தி, ஈரோட்டு எம்ஆர் காந்தி என்று நம்முடைய இளங்காந்தி, ஈரோட்டு இளங்காந்தி என்று சொல்லுவோம். அவர் ஆன்மீக கருத்துக்களையும் பாரதியார் பாடல்களையும் கம்பனுடைய சிலப்பு, கம்பனுடைய கம்பர் ராமாயணம், இளங்கோ சிலப்பதிகாரத்தை எல்லாம் கலந்து மிக தெளிவாக தேசபக்தியை மேடையிலே பேசக்கூடிய, தமிழிலே பேசக்கூடிய ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு பெரிய தலைவர். அவரும் பேச்சாளராக இருந்து இந்த கட்சியை வழிநடத்தினார்கள். பிறகு விஜயராகவனும் சென்னையில் இருந்த பேச்சு என்று சொல்வதை விட எல்லோரும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு மாநில தலைவராக கூட அவர் விளங்கினார். இப்படியெல்லாம் இன்னும் நிறைய பேர் சொல்லலாம். சங்கர், கோவிந்தசாமி போன்றவர்கள், கே ஜி சாமி என்று சொல்லுவோம், இவர்களெல்லாம் பொதுச்செயலாளராக இருந்தார்கள். அவர்கள் பேச்சாற்றல் அதிகமாக இல்லை என்று சொன்னால் கூட உழைப்பு அதிகமாக கூடி தங்களுடைய தொழிலையெல்லாம் விட்டு ஜனசங்கத்துக்கு வந்தவர்கள், பிரச்சாரக்க முன்னேறமாக வந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே தொடர்ந்தார். இந்த கால சூழ்நிலையில் தான் கட்சி வேறு ஒன்றை தொடங்கியது. தமிழகத்தில் பேச்சாற்றலும் இருக்கிறது, மக்களிடத்தில் செல்லக்கூடிய ஆற்றலும் இருந்தது. அந்த நேரத்தில் ஆரம்ப நாளிலிருந்து நானும் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து கொண்டு, எல்கே அத்வானி அவர்கள் தமிழகத்தில் இந்த கட்சியை துவக்கும் பொழுது அதில் முதல் நாள் உறுப்பினராக வந்து நானும் வருவேன். எனக்கும் பேசுவதற்கான நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டார்கள். நட்சத்திர பேச்சாளர் வரிசையிலே என்னையும் சேர்த்து கொண்டார்கள். ஏனென்றால் நான் அவசர நிலையில் அப்படி பேசியிருந்த காரணத்தினால எனக்கு அறிமுகம் இருக்குது. ஸ்தாபன காங்கிரஸிலும் பொறுப்பில் இருந்தேன், பாரதிய ஜனதா கட்சியிலும் பல்வேறு பொறுப்புகளை, தேசிய பொதுக்குழுவிற்கு பல்வேறு பொறுப்புகளிலே மரியாதையாக நடத்தப்பட்டேன். இன்றைக்கு நான் கட்சியில் இல்லை, அது வேறு விஷயம். இந்த பேச்சாற்றலும் அறிவாற்றலும் கொள்கை முழக்கமும் இவைகளெல்லாம் இருந்தும் கூட, இன்னும் ஏழை மக்கள் வாழக்கூடிய குடிசை பகுதியிலே மீனவர்கள் மத்தியிலே சென்று வேலை செய்யக்கூடிய அனுபவம் பெற்றவர்கள் நம்மிடத்தில் மிக குறைந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். அப்படிப்பட்ட பணியில என்னை போன்ற இளைஞர்கள் அன்றைக்கு மீனவர் குடியிருப்புகளிலே சென்று இரவு கூட அங்கேயே தங்கி விடுவோம். இப்போ இந்த மாதிரி கான்ட்ராக்ட் கொடி கட்டுறது கிடையாது, கொடியெல்லாம் தொண்டர்களே கட்டுவோம். நாங்கள் தான், நானும் போயிருக்கேன். நான் ஒரு பள்ளியினுடைய முதல்வர், என்னுடைய வேஷத்தை மாற்றிக்கொண்டு தலப்பாக கட்டி அரட்டோதல் போட்டு நான் போவேன், யாரும் என்னை அடையாளம் கண்டுக்க கூடாது. அந்த மாதிரி போஸ்டர் ஓட்டுறது கொடி கட்டுறதுக்காக இப்படிலாம் வந்த காரணத்தினால தான் கால் ஊன்றியது. அமைப்பு ரீதியாக அன்றைக்கு இருக்கக்கூடிய அளவிலே பலம் பொருந்தியதாக, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சவால் கொடுக்கக்கூடிய அளவிலே, ரவுடித்தனம் என்றால் ரவுடித்தனம் என்று சொல்லக்கூடிய அளவில், அன்றைக்கு புரிந்த பாஷையிலே பேசக்கூடிய கட்சியாக
இந்த கட்சி இருந்தது ஒரு 10 ஆண்டுகள் அப்படி. அதனால இது இதுதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் கால் ஊன்றுவதற்கு காரணமாக அமைந்தது. பின் ஏன் நாம் தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் போனோம் என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி ஹிந்துத்துவ கொள்கையை கொண்ட ஒரு கட்சி. ஹிந்துத்துவா என்றால் இந்து வாழ்க்கை முறை, இந்த பாரத நாட்டு வாழ்க்கை முறை. இந்த பாரத நாட்டு வாழ்க்கை முறையை அறிவுறுத்திய காரணத்தினால நாம் வெற்றி பெற்றிருக்க முடியும். ஆனால் துரதிருஷ்டவசமாக எம்ஜிஆர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து வந்த பின்னாலே மூகாம்பிகைக்கு செல்வதும் அங்கே வாழை கொடுப்பதும் இப்படியாக ஹிந்து உணர்வுகளிலே ஒரு மைல்டு டச் ஹிந்து உணர்வுகளை கொடுத்த காரணத்தினால பாரதிய ஜனதா கட்சிக்கு நேரடியாக வர வேண்டிய பல வாக்குகள், பாரதிய ஜனதா கட்சிக்கு பல ஆதரவாளர்கள், எம்ஜிஆரை ஒரு நல்ல மனிதன் என்ற காரணத்தினாலும் அப்படித்தானே ஒரு பிம்பம் இருந்தது. எம்ஜிஆர் உண்மையிலே நல்ல மனிதர் தான், சினிமாவில் அவர் ஒரு நல்ல கருத்தை மட்டுமே தான் சொல்லியிருக்கிறார். உடனே அவர் பின்னாலே செல்ல ஆரம்பித்த பொழுது பாரதிய ஜனதா கட்சி தேர்தலில் வெற்றி பெற முடியாத, வாக்குகளை பெற முடியாத, வாக்கு வங்கிகள் அற்ற ஒரு கட்சியாக அன்றைக்கும் இருந்தது தான் உண்மைதான். அதன் பின்னால் ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆர் காலத்திலேருந்து வாக்கை வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், அவங்க சொந்த வாக்கை கல்டிவேட் பண்ண முடியல. ஆம், பண்ண முடியல. நாம் வந்து எந்த அளவுக்கு பேசுறோமோ அது முழுக்க முழுக்க அது எம்ஜிஆருக்கு போய் சேரக்கூடிய வாக்காக, திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு வாக்குகள், திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கின்ற காரணத்தினால திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு வாக்குகள், இந்துத்துவ கருத்து உள்ள வாக்குகள் எம்ஜிஆர் அவர்களுக்கு சென்று, அது மட்டுமல்ல மைனாரிட்டிகளும் எம்ஜிஆரை ஆதரித்தார்கள். ஆக அதனால்தான் அவர் கோல் வச்சினார். அவர் உயிரோடு இருக்கின்ற வரையிலே முதலமைச்சராக இருந்து கோபாலபுரமுடைய தலை கூட நம்முடைய சென்ட் ஜார்ஜ் கோட்டை பக்கம் திரும்பி படுக்கக்கூடாது என்ற அளவிலே ஸ்தாபனம் செய்தவர், வலுவான ஸ்தாபனத்தை ஏற்படுத்தியவர் எம்ஜிஆர். நம்மால் அங்கே வாக்கு வங்கியை பெருக்க முடியவில்லை, ஆனால் நம்முடைய வேலைகளை நாம் செய்து கொண்டே இருந்தோம். இதுதான் நீங்கள் சொல்கிற அந்த முதல் பகுதி துவக்கம், தமிழகத்தில் கால் ஊன்றிய விதம். அந்த நேரத்தில் தான் நமக்கு ராம ஜென்மபூமி இவைகளெல்லாம் வந்தபோது சென்னையிலே மட்டுமல்ல கிராமங்களிலே இருந்து கூட கற்களை எல்லாம், அதாவது செங்கற்களை எல்லாம், அது நாங்கள் அதில் ராம் என்று பொறிக்கப்பட்டிருக்கோம், அந்த செங்கற்கள் நம்மிடம் வந்து வாங்க வேண்டும். அதற்கு ஒரு பட்டு துணியை போட்டு பூ வைத்து பூஜை செய்து 3 நாள் கழித்து ஒரு இடத்துல கொண்டு வந்து அதை கொடுக்க வேண்டும். இந்த கற்கள் எல்லாம் ராம ஜென்மபூமி கட்டுவதற்காக அனுப்பி வைக்கப்படும் என்ற அளவிலே ஒரு மாஸ் மூமெண்ட், வெகுஜன நிகழ்வாக இந்த ராம ஜென்மபூமி அன்றைக்கு ஏற்பட்டது. நல்ல ஆதரவும் இருந்தது. இன்னும் உங்களுக்கு விளையாட்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ராகவேந்திரா வந்து நேரம் அது, அப்போ ரஜினி ரசிகர்கள் எல்லாம் மதம் வேறுபாடு இல்லாமலேயே நெத்தியிலே குங்குமத்தை வச்சிருப்பார்கள் நீளமாக. அப்போ ரஜினி ரசிகர்கள் ராகவேந்திரன் சொல்லி அவர்களெல்லாம் கூட திராவிட முன்னேற்ற கழக அரசு கைது செய்தது, இவன் பாஜக என்று சொல்லி. அதுபோல ஒரு 6000 பேர் கைதானார்கள் தமிழ்நாட்டில். வீடாவாலா கூட கைதானான், ரஜினி ரசிகராக இருக்கக்கூடியவன். நாங்கள்லாம் சிலைக்கு சென்றபோது அங்கே இவர்களெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் பாஜக கிடையாது, நெத்தியிலே வைத்த காரணத்தினால எங்களை உள்ளே கொண்டு வந்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்களையும் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி கட்சி வளர்வதற்கு திராவிட முன்னேற்றம் பெரிதும் உதவியது. பாரதிய ஜனதா கட்சி வளர்வதற்கு திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு என்பது பெரிதும் உதவியாக இருந்தது. இது போன்ற கைதுகள் பாரதிய ஜனதா கட்சி வளர்வதற்கு உதவியாக அமைந்தன. இன்றைக்கும் தான் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது என்றால் இதில் வளரக்கூடிய வாய்ப்பு என்று ஏதேனும் ஒரு கட்சிக்கு இருக்குமானால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமே தான் இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் ஆட்சியிலே இருக்கும்பொழுதுதான் இந்த அவலங்கள் நம் கண் முன்னே தெரிந்து மக்கள் முன்னே எடுத்து வைக்க வேண்டும். அதனால இன்னைக்கு வளர்வதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. கால் ஊன்ற முடியாது என்று கடந்த 2-3 ஆண்டுகளாக நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தோம். 7 ஆண்டுகளாக இன்றைக்கு அந்த பேச்சே சொல் வழக்கிலே இல்லாமல் போய்விட்டது. பாஜக கால் ஊன்ற முடியாது என்று சொல்வதற்கு கூட இன்றைக்கு ஆழ்ந்து வியந்து போய் பார்க்கிறார்கள். அந்த அளவில் இன்றைக்கு கட்சி இருக்கிறது. இப்பொழுது கட்சி துவங்கியதும் கட்சி ஆழமாக பதிந்த விதத்தையும் உங்களுக்கு சொன்னேன். இன்னொரு எடுத்துக்காட்டையும் சொல்லுவேன். இந்த விநாயகர் ஊர்வலமாக இருக்கின்ற காலத்தால் நம்முடைய விநாயகர் ஊர்வலம் கட்சி அதில் ஈடுபட்டு கொண்டது. விநாயகர் ஊர்வலத்தில் பாலகங்காதர திலகர், தேசபக்தர்கள் எல்லாம் ஈடுபட்டார்கள். காந்தி போன்றவர்கள் எல்லாம் கூட ரகுபதி ராகவ ராஜாராம் என்று சொல்லி தான் கூட்டத்தையே ஆரம்பிப்பார்கள். அது மதவாதமாக தெரியவில்லை, அது இந்த நாட்டு பெருவாரியான மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக அந்த பெயர்கள் இருந்தன. அந்த பக்தி மார்க்கம் திகழ்ந்தது, வாழ்வு முறையாக அது அமைந்தது. எனவே இந்த பாலகங்காதர திலகருடைய அந்த வழித்தோன்றர்களாக நாம் நம்மை நினைத்து நாம் அந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை மிக சிறப்பாக நடத்தும் பொழுது அதன் மீது இறைச்சி துண்டுகளை வீசி, ஆசிடுகளை வீசி, இப்படியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாரார் செய்தார்கள் என்று போலீஸ் அதுக்கு முன்னைய ஆண்டு செய்தார்கள் என்று சொல்லி
தடை விதித்தார்கள். அன்றைக்கு நான் பொறுப்பில் இருந்த காரணத்தினால அன்றைக்கு இருந்த போலீஸ் கமிஷனரிடம் ஆணையாளர்களிடம் நான் பேசினேன், இந்த ஊர்வலத்துக்கு தடை விதிக்குமானால் வேறு மத ஊர்வலங்கள் தமிழகம் தழுவிய ஊர்வலங்கள் சென்னைக்கு வருவதை அனுமதிக்க மாட்டோம் என்று நாம் எச்சரிக்கை செய்தோம். விரட்டுகிறீர்களா என்று கூட கேட்டார். எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று. அதுபோலவே அந்த ஆண்டு எங்களுக்கு தடை விதித்த அதே ஆண்டு ஒரு உலகம் தழுவிய மதத்தை சார்ந்தவர்கள் தமிழகத்திலே, நான் ஏன் குறிப்பிட்டே சொல்லலாம், மீலாது நம்பி ஊர்வலம் என்பது தமிழகம் முழுவதும் வரும், அந்த ஊர்வலம் தடை செய்யப்பட வேண்டும். எப்படி எங்களுக்கு அனுமதி இல்லையோ அவர்களுக்கும் அனுமதி. அவர்கள் எங்களுக்கு விரோதிகள் இல்லாமல் இருக்கலாம், ஒருவர் ஒரு கண்ணுக்கு வெண்ணி ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு என்று இருக்கக்கூடாது என்று சொல்லியும் அந்த காவல்துறை கேட்காத காரணத்தாலே சட்டம் ஒழுங்கு ஏற்பட்டது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு பாதியிலேயே சென்னைக்கு உள்ளே நுழையும் போதே அந்த ஊர்வலம் தடுத்து நிறுத்தப்பட்டது. பிறகு அந்த ஆண்டிலிருந்து அந்த ஊர்வலம் இல்லை. இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லையோ அந்த விழாவும் இல்லையாகிவிட்டது. எனவே எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேசியது. அந்த ஒரு சிறுபான்மை மதத்தினை புண்படுத்துவதற்காக அல்ல, அரசனுடைய தவறை நாம் சுட்டிக்காட்டுவதற்காக அன்றைக்கு செய்தது. இது போல சவால்களை ஏற்றுக்கொண்டோம். சிறிய கட்சியாக இருந்தாலும் கூட புரிகின்ற மொழியிலே பேசுவதற்கு, தியாகம் செய்வதற்கு என்ன நடந்தாலும் கவலை இல்லை, கட்சி காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, எங்களை நாங்கள் காத்துக் கொள்கிறோம், இல்லை என்றால் மடிகிறோம். அந்த அளவில் அன்றைக்கு இருந்தார்கள். தொண்டு உள்ளம் அன்றைக்கு இருந்தது. துரதிருஷ்டவசமாக அல்லது ஒரு பக்கம் இந்தியாவுக்கு அதிர்ஷ்டவசமாக தமிழகத்தினுடைய துரதிருஷ்டவசம், வாஜ்பாய் அவர்கள் அரியணை ஏறிய பிறகு தமிழகத்தை சார்ந்த தொண்டுள்ளம் படைத்த தியாக உள்ளம் படைத்தவர்கள் எல்லாம் மெல்ல 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 மறக்கடிக்கப்பட்டார்கள். புதிதாக பல பேர் ஏழைகளாக சைக்கிளிலே வந்தவர்கள் எல்லாம் போய் மகிழுந்திலே காரில் வரக்கூடியவங்க அப்படியெல்லாம் வந்து அதிகமாக சேர்ந்து ஆளும் கட்சி என்ற அந்தஸ்தோடு ஒரு விசிட்டிங் கார்டு போட்டுவதற்காக வந்தவர்களை எல்லாம் தெரியாமல் இவர்கள் உள்ளே சேர்த்து அடிப்படை வேலைகளை செய்யாமல் விட்டுவிட்டார். அந்த அடிப்படை வேலைகள் ரெண்டாயிரம் அந்த வாக்குல இருக்குமா சார், இது எந்த வருஷம் சொல்லலாம்? இது வந்து ஒரு 2090 வரைக்கும் சிறப்பா இருந்து 1990 வரை நான் சொன்னது கட்சி ஆரம்பித்தது 1980. 10 ஆண்டுகள் தமிழகத்தில் சிறப்பாக இருந்தது. 90 பிறகு இந்த ஒரு வாஜ்பாயினுடைய ஒரு 2001-2000 வரை இப்படி இருந்தது. வாஜ்பாயுடைய ஆட்சி வந்த பிறகு அந்த அதிகாரத்திற்கே வரக்கூடியவர்கள் வந்த பின்னாலே தொண்டர்கள் சற்று புறக்கணிக்கப்பட்டதாக உணர்ந்தார். அதனால் சற்று தொய்வு ஏற்பட்டது. அது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு மாற்றம்தான். அந்த மாற்றம் பாஜகவிலும் ஏற்பட்டது. அந்த மாற்றத்திற்கான பரிகாரம் இன்றைக்கு தொடங்கி கொண்டிருக்கிறது என்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அந்த மாற்றத்திற்கான பரிகாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்று கூட நாம் சொல்லலாம். இப்பொழுது மிக சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கோம் சார். குறிப்பாக 2001 ஜெயலலிதாவோட விக்டி, அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் கட்சிக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு 0th லெவல்ல இருக்கு. அதாவது இந்த கட்சி இருக்கு, கமலாலயம் இருக்கு, பிரஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, கீழே இறங்கி வளர்ச்சி செய்யறதுக்கு ஆள் இல்லை. ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் அந்த 5-6 தொகுதி, அந்த 6 தொகுதி குளச்சல்லேருந்து கன்னியாகுமரி வழி அந்த 6 தொகுதி ஒண்டி வி ஆர் வெரி ஸ்ட்ராங். அந்த மோடுக்கு 2001 அப்புறம் ஏன் ஷிஃப்ட் ஆகுது சார்? ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் வெற்றிக்கு அப்புறம் ஒண்ணுமே தொய்வு ஏற்படுறது காரணம் என்ன? 1990 ஒரு லெவல் இருக்கு, 2000 நீங்க சொல்ற மாதிரி ஒரு என்ட்ரி வருது, பட் அவ்வளவு பெரிய கட்சி ரொம்ப கீழே போறதுக்கு காரணம் என்ன சார்? ரொம்ப உள்ளங்கையும் நெல்லிக்கணிங்க. நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன், முதல் சுற்று நான் பேசப்போ சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு புரியுங்களா, இந்த திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு லஞ்ச ஊழல் மட்டுமல்ல கடவுள் மறுப்புக்கு எதிர்ப்பு, இந்த வாக்குகளை எம்ஜிஆர் எடுத்துக்கொண்டார்கள், அதன் பின்னால் ஜெயலலிதா எடுத்துக்கொண்டார்கள். இதுக்கு இடையிலே என்ன நடந்தது என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி தனியாகவே இந்து முன்னணி அந்த பரிவாரங்கள் சேர்ந்து எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலே எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் 4 MLAக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட காலம்தான் நீங்கள் குறிப்பிடுகின்ற ஜெயலலிதாவுக்கு முந்தைய காலம். அப்போது ஜெயலலிதா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து தான் நாம் பலமாக இருக்க முடியும், சட்டமன்றத்துக்குள் நுழைய முடியும் என்ற கருத்து அன்றைக்கு விதைக்கப்பட்டது. அதன் காரணமாக அதிகாரத்தை நாம் பிடிக்க முடியும், கூட்டணியாக இருக்க முடியும் என்றெல்லாம் கருதினார்கள். அதுதான் முக்கியமாக நம்முடைய கட்சிக்கு ஆரம்பத்திலிருந்து வந்தவர்களுடைய நோக்கம் எதுவாக இருந்தது என்று சொன்னால், இந்த திராவிட கொள்கைகளை எதிர்க்கின்ற நோக்கமாக இருந்தது. அந்த திராவிட கொள்கைக்கே எதிரான ஒரு கூட்டணி ஏற்பட்ட பிறகு ஒரு தொய்வு ஏற்பட்டது உண்மைதான். எம்எல்ஏக்கள் கிடைத்தார்கள், இல்லை என்று மறுக்கவில்லை, ஒரு தொய்வு ஏற்பட்டது.
அந்த இடத்துல ஜெயலலிதா பூந்தவுடன் அந்த கொள்கை முரண் பாஜகவில் ஒரு சில காலம் ஏற்பட்ட உடனே அந்த வாக்குகள் எம்ஜிஆரை போல ஜெயலலிதாவும் திறமையாக அந்த கட்சியினுடைய வாக்குகளை எல்லாம் கொஞ்ச லஞ்சம் இருந்த வாக்குகளை எல்லாம் எடுத்துக்கொண்டார்கள். ஒன்றுமில்லாத கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி தோற்றமளிக்கப்பட்டது. இருந்திருப்பாங்க, அவங்க வேற கட்சிக்கு ஷிஃப்ட் பண்ணிவிடுவாங்க ஓட்டு, ஏன்னா ஜெயிக்காதுப்பா கருணாநிதி வரக்கூடாது, இதுதான் அவர்கள் சொன்னது. அந்த காரணத்தினால ஜெயலலிதா அம்மையார் வந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி முற்றிலுமாக துடைக்கிற கட்சியாக தோற்றமளிக்கு. அதில் உள்ள உறுப்பினர்கள் கொள்கை வெறியோடு இருந்தார்கள். தேர்தல் வரும் பொழுது வெற்றி பெற முடியாது, எனவே வெற்றி பெறக்கூடிய இந்து வேட்பாளர்களுக்கு போட வேண்டும், திமுகவுக்கு எதிரான வேட்பாளர்களுக்கு போட வேண்டும் என்றார்கள். ஜெயலலிதா அம்மையார் ஜெயித்தார்கள். எம்ஜிஆருடைய வாக்கு வங்கியும் சேர்ந்து வந்து அபரிதமான வெற்றியை கண்டு அவர்களும் சிறப்பாக ஆட்சி. சில குளறுபடியினாலே தங்கத்தட்டிலே கருணாநிதி இடத்திலே மீண்டும் ஆட்சியை வகித்தார்கள். அந்த கொடுமையும் பார்த்த மக்கள் மீண்டும் ஜெயலலிதாவிற்கு கொடுத்து 10 ஆண்டுகள் ஜெயலலிதா ஆட்சி செய்து இன்றைக்கு எடப்பாடி முடிக்கின்ற நேரத்தில் இவர்கள் எப்படி ஒரு குழு என்று நம்முடைய புராணாவுடைய பாதிப்பை ஒரு குழுவிலிருந்து தொடங்கியது, டெல்லிக்கு சென்ற ஒரு குழு என்று அந்த குழுவினுடைய பெயர் கூட சொல்லுவதற்கு அஞ்சக்கூடிய ஒரு நிலை எடப்பாடி அவர்கள் எடுத்த காரணத்தினால தான் மீண்டும் இந்து வாக்குகள் கூட எடப்பாடி அவர்களோடு சேர்ந்த காரணத்தால் குறையக்கூடிய தன்மை இருந்திருக்கிறது. எனவே வெற்றி பெறக்கூடியவர் என்று சொன்னால் சக்தி வாய்ந்த ஸ்டாலின் தலைமையில் இருக்கிறது பிரசாந்த் கிஷோர். நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிராமண எதிர்ப்புன்னு சொல்லுவாங்க, பிரசாந்த் கிஷோரை ஆலோசனை கேட்குவாங்க, பிராமண எதிர்ப்புன்னு சொல்லுவாங்க, கவுல் பிராமணன் தான் பிரதமர்னு சொல்லுவாங்க. ஆக அந்த முரண்பாடுகள் எவ்வளவு எளிதாக அவர்கள் கையாளுகிறார்கள், நம்மால் அது முடியாது. கொள்கை வெறி பிடித்தவர்களுக்கு அப்படியே முடியாது. இன்றைக்கி கூட நீங்கள் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முகநூல்களிலெல்லாம் நம்முடைய கட்சியினுடைய ஆதரவாளர்கள் நம்மை திட்டுவது எங்கே என்று பார்த்தால் இவர்களை ஆதரிக்கும்போது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பாராட்டி விட்டாலோ ஆதரித்தாலோ நம்முடைய ஆட்களே நம்மை வசை மாறி போடுவார். காரணம் அவர்களுடைய ரத்தத்திலே ஊறிவிட்டது. இவர்கள் நாட்டு நன்மைக்காக பாடுபட மாட்டார்கள். இந்த கலாச்சாரத்தை அழிக்கக்கூடியவர்கள். சனாதன தர்மத்தை அழிப்பதற்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஏதோ ஒரு கட்சி சனாதன தர்ம மாநாடு நடத்தினால் ஸ்டாலின் அவர்கள் அங்கேயும் செல்ல வேண்டும். கூட்டணி கட்சியாக இருக்கலாம், அவர்கள் நடத்துகின்ற மாநாடு, நீ ஏன் சென்ன, உனக்கு கூப்பிட்டு அங்கே போனேன், அப்போ உனக்கு என்ன அதில் அவ்வளோ சனாதனத்தை அழிக்கணும்னு முதல்ல வீட்டில் அழிக்கணும் இல்லை, நீ உன் வீட்டிலே நீ வைத்துக் கொடு. இன்றைக்கு பாருங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு தடை விதித்திருக்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன், விநாயகர் சதுர்த்தி தடையை எதிர்த்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி, இந்து முன்னணி, இவங்களாம் தடை மீறி விநாயகர் சிலையை வைப்போம் என்று சொல்கிறார்கள். இன்றைய நிலையை சொல்கிறேன் எப்படி இருக்கிறது எதிர்ப்பு என்பது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் இந்த காலத்தில் எப்படி சிந்திக்கவில்லை, நாங்கள் எப்படி யோசிப்போம்னா அன்றாட நாங்கள் பேசுவோம் ராமகோபாலன் அவர்களோடையும் சண்முகநாதன் போன்ற இலாகணேசன் போன்ற சங்கத்தினர் பேசுவோம். இப்போ இந்த விஷயத்தை கொஞ்சம் மாற்றி யோசிங்க. வீட்டில் விநாயகர் வைக்கலாம், தனியாக போய் நீர்நிலையிலே கலக்கலாம், அதற்கு அனுமதி இருக்கிறது. அனுமதி கொடுக்க வேண்டிய அவசியம், என் வீட்டில் விநாயகர் இருக்கிறதுக்கு அவங்க அனுமதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அனுமதி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நான் என்ன சொல்கிறேன், 100,000 வீடு தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் இருக்காத 100,000 வீடு விநாயகர் இருக்கும், 100,000 வீட்டில் போய் விநாயகர் ஒன்றை கொடுங்க. முகக்கவசம் அணிந்து வர வேண்டும், இடைவெளியை காப்பாற்ற வேண்டும், குரானாவுடைய என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, குரானாவுக்கு என்னென்ன சொல்லியிருக்கிறார்களோ அதையெல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், நோய் பரவுவதற்கு ஆளாகக்கூடாது என்றெல்லாம் ஒரு சின்ன துண்டு பிரசுரத்தை அடித்து ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற விநாயகரும் 5-10 பேருக்கு மேல் வரக்கூடாது, 10 அடி தள்ளி தான் அடுத்த விநாயகர் பக்கத்து வீட்டு விநாயகர் செல்ல வேண்டும் என்று சொல்லி 100,000 விநாயகரை ஒரு குறிப்பிட்ட நாளிலே எல்லோருமாக சேர்ந்து கடலிலோ பக்கத்திலே இருக்கக்கூடிய நீர்நிலையிலோ கரைத்தார்கள் என்று சொன்னால் இந்து முன்னணி இந்து அமைப்புகள் நடத்துகின்ற விநாயகர் ஊர்வலத்தை காட்டிலும் மிகப்பெரிய ஊர்வலமாக அச்சமில்லாமல் அரசாங்க அனுமதியோடு தனித்தனியாக இந்துக்கள் பிள்ளையாரை கொண்டு வந்து கரைக்கும் பொழுது அதனுடைய பிரம்மாண்டம் எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்க. சென்னையில் மட்டும் நான் சொல்றேன், தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 1 கோடி பேர் கூட வரலாம். நம்மளால் இதுவரை செய்ய முடியாது, இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மோடி தனக்கு வந்த எதிர்ப்பை எல்லாம் அந்த அந்த எரிந்த கற்களை எல்லாம் படியாக பயன்படுத்தினார்கள். இன்றைக்கு அண்ணாமலை எரிகின்ற கற்களை எல்லாம் படியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் மோடி வழியில். அப்படி இந்த தனி விநாயகருக்கு அனுமதி என்பதில் நுழைந்து விடுங்கள். ஒவ்வொரு தனி விநாயகரையும் நீங்கள் வந்து நீர்நிலையிலே கரைப்பதற்கு அந்த தெருவிலே 2 தெரு 3 தெரு என்று கலக்கும் போது 1,000 பேர் 5,000 பேர் என்று ஆங்காங்கே வந்து கொண்டே இருப்பார்கள். என்ன செய்ய அரசு அனுமதி கொடுத்த பின்னால ஒன்றும் செய்ய முடியாது. ஓம் காளி ஜெய் காளி கோஷத்தை போட்டுக்கொண்டு
பாலகங்காரத்திலிருக்க வாழ்க என்று சொல்லி சுதந்திர வேட்கையை தட்டி எழுப்பிய விநாயகர் உற்சவம் வாழ்க என்று சொல்லி போய்கொண்டே இருந்தால் என்ன செய்ய முடியும்? அப்படி அதை பயன்படுத்துகிறது, அதை எப்படி செய்ய போகிறதுன்னு தெரியலை. அந்த மாதிரி அன்றைக்கு நாங்கள் செயல்பட்டோம், அதனால தான் வளர்ச்சி அடைஞ்சிது. நான் இருக்கிறதுனால சொல்ல, 96 வரை அந்த கட்சியில் நான் இருந்தேன், அதுக்கு பிறகு நான் வெளியேற்றேன். இன்னும் அந்த கட்சிக்காக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் தவிர கட்சிக்குள்ளே செல்வதில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வல்லாறு தெரிந்த காலத்தினால் என்னை கேட்கிறீர்கள், இதை நான் சொல்கிறேன். தமிழகம் முழுவதும் இப்படி இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதல் முறையாக மண்டைக்காடு கலவரம் நடந்த பின்னால் தான் எம்எல்ஏ வந்தார். மண்டைக்காடு பகவதி அம்மன் ஆலயத்தில் கிறிஸ்துவர்கள் அங்கே மதவெறியோடு செயல்பட்ட காரணத்தினால வெகுண்டு எழுது மக்கள் இந்து முன்னணிக்கு முதல் எம்எல்ஏக்களை எம்எல்ஏவை கொடுத்தார்கள். பாரதிய ஜனதா இல்லை, பாரதிய ஜனதா கட்சிக்கு எம்எல்ஏ கிடைக்கல, இந்து முன்னணி கிடைச்சது. அதன் பிறகு கோவையில் குண்டுவெடிப்புக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தார். ஆக நமக்கு மக்கள் என்றைக்கு ஆதரிக்கிறார்கள் என்று சொன்னால், உண்மையிலே அவர்களுக்கு ஆபத்து என்று உணரும் பொழுது நம்மைத்தான் தேடி வருகிறார்கள். அந்த ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையை மாற்ற வேண்டும், நாம் எதிர்க்க வேண்டும் என்று அன்றைக்கு தான் தோன்றுகிறது. ஆக கலவரங்கள் மற்றவர்கள் துவங்கிய காரணத்தினால பாரதிய ஜனதா கட்சி அந்த கலவரத்தில் ஈடுபடாமலேயே இதை தடுப்பது எப்படி என்று சொல்லி மேலே வந்திருக்கிறது. இன்றைக்கு அந்த மாதிரி அதுக்காக நான் கடவுள் நான் நிறைய கலவரங்களை கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டுவதில்லை. கலவரம் செய்ய யாரேனும் நினைத்தால் அவர்களுடைய அஸ்தமனம் எழுதப்பட்டிருக்கிறது என்பது இந்த இரண்டு உதாரணங்களிலும் தெரியலாம். அதுதான் பலமாக இருக்கக்கூடிய ரெண்டு இடம், கோயம்புத்தூர் கன்னியாகுமரி மாவட்டமும். இந்த ரெண்டுமே ஏன் பலமாக இருக்குதுன்னா, கலவரம் ஏற்படுத்திய அவர்கள் ஏற்படுத்திய கலவரத்தின் காரணமாக இந்து சக்தி ஒன்று திரண்ட காரணத்தினால போலரைசேஷன் என்று எப்படி வடநாட்டில் எல்லாமே இவர்கள் அஞ்சுகிறார்கள், அந்த போலரைசேஷன் ரெண்டு மாவட்டத்திலே முழுமையாக வந்து விட்டது. இப்போ கொங்கு மண்டலம் முழுவதுமே அந்த போலரைசேஷன் வந்து கொண்டிருக்காரு, அதனால தான் அங்கே நம்ம ஜெயிக்கிறோம். அதனால் அந்த மாதிரி சென்னையில் ஏதாவது அப்படி வாய்ப்புகள் கிடைத்தால் பாஜக வளர்வதற்கு இன்னும் அதிகமாக இருக்குது. அதனுடைய வேலையை இன்றைக்கு 4 எம்எல்ஏக்கள் உள்ளே போனவங்க செய்யணும், செஞ்சால் இங்கே கட்சி வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுதாங்க ஜெயலலிதா அம்மையார் வெற்றி பெற்றதுக்கான காரணம். உங்களோட கேள்விக்கு விடை கிடைத்திருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். சார், இப்போ அண்ணாமலை அவர்களை போட்டிருக்காங்க, பல தலைவர்களை பாஜக தமிழக பாஜக தலைவர்கள் நீங்க பாத்திருக்கீங்க, க்ளோஸா வர்க் பண்ணிருக்கீங்க. அண்ணாமலைட்ட பாசிட்டிவா நீங்க என்ன பாக்குறீங்க சார்? அண்ணாமலைட்ட நெகட்டிவ் எனக்கு கண்டுபிடிக்க பாக்குறேன், அதுவே பெரிய பாசிட்டிவ். ஏன்னா அண்ணாமலை மேலாண்மை என்ன அப்படின்னு படித்தவர், மேலாண்மையை செலுத்தியவர், மேனேஜ்மெண்ட். ஸோ அவர் எம்பிஏ மட்டுமில்லை, எம்பிஏ ப்ராக்டிஸும் பண்ணியிருக்கார். அதாவது மக்களிடத்தை எப்படி பழகணுங்கிறதையும் அவர் ஒரு அதிகாரியாக இருந்து அதை உணர்ந்திருக்கிறார்கள், அனுபவித்திருக்கிறார்கள். அதுபோலவே காவல்துறையில மிக உயரிய பொறுப்புடைய அவர் இருந்திருக்கிறார்கள். இந்த தெருவில் ஒரு திருட்டு நடக்குதுங்க, இந்த ஊரில் ஒரு திருட்டு நடக்குதுங்க, காவல்துறையில் உள்ள சாதாரண ஏட்டையாவை கூட தெரியாமல் நடக்கும்னு யாராவது நம்புகிறோமா? ஒரு எஸ்ஐ உடைய வாட்ச் திருடி போனா ஆள் முடிச்சுட்டு வந்துடுறாங்களே, அப்ப அவங்களுக்கு யாரு இந்த வாட்ச் எடுப்பான்னு தெரியும் இல்லையா? அப்போ காவல்துறை மிக நுண்ணிய அறிவு படைத்தவர்கள், மிக பயங்கரமான கூர்மையான அறிவு படைத்தவர்கள் தான் காவல்துறையில் இருக்கிறாங்க இன்னைக்கும் தமிழகத்தில். அவங்களுக்கு இதை யார் செய்வாங்கன்னு தெரியும், எங்கேருந்து அழுத்த வந்தா செய்யணுன்றதும் தெரியும், அவங்களுக்கு மட்டும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு மந்திரி வீட்டில் ஏதாவது கழுவு போயிடுச்சுன்னே கண்டிப்பா அந்த கழுவான பொருளோடு வந்து சேர்ந்துடும், ஏன்னா வேற ஆளை மாட்டி விட்டான் சொல்ல முடியாது, அந்த பொருளோடவே அவர்கள் வந்து சரணடைகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. எனவே காவல்துறையிலே இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், இவர்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு அணுகுமுறை. வந்தவன் எப்படிப்பட்ட கிரிமினலாக இருப்பான் என்பதை அவன் கண்ணை வைத்தே அடையாளம் காணக்கூடிய ஒரு சைக்காலஜி, உளவியல் ரீதியான பயிற்சி அவருக்கு இருக்கிறது. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், உட்கட்சியிலானாலும் வெளியிலானாலும் அப்படிப்பட்டவர்களை சந்திக்கும் பொழுது ஒரு கணக்கு முடித்து விடுவோம், ஒரு கட்டத்தை போட்டு விடுவோம், இவன் இப்படித்தானே. அதற்கான அனுபவமும் அதற்கான அனுபவத்தின் உபால் கிடைத்த விடையும் நமக்கு தெரியும். சிக்மகளூரில் இன்னைக்கு தமிழ் மாநிலத்தில் பிறந்து தமிழராக இருந்து கன்னட நாட்டில் கர்நாடகாவில் சிங்கம் என்று பெயர் பெற்றிருக்கிறான்ற அவ்வளோ லேசில் கொடுக்க மாட்டான் தமிழனுக்கங்க. தமிழனுக்கு சிங்கம்னு உரிமை கொண்டாடக்கூடிய அளவுக்கு, நேர்மையானவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கன்னடிகர்கள் இன்றைய காவேரி சூழ்நிலைக்கு பிறகு எளிதிலே கொடுக்க மாட்டார்கள்.
அப்படியும் அவர் அந்த பெயரை எடுத்திருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு ஒரு நேர்மையான அதிகாரியாக சாதாரண மக்களை பாதிக்கின்ற பிரச்சனைகளை எவ்வளவு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது மிகச் சிறப்பாகவே தனியான ஒரு இயக்கத்தை கூட நடத்தி கொண்டிருக்கிறார். தலைவர்களை உருவாக்குகின்ற ஒரு இயக்கம் நடத்தார். தலைவர்களை உருவாக்குவது என்று சொன்னால் அடிமட்ட தொண்டனிலிருந்து தலைவராக வரக்கூடிய தலைவர் அவன் தான் ஒரு வெற்றி பெறக்கூடிய தலைவனாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட தலைவர் ஆர்எஸ்எஸ் பற்றி சொல்லும் பொழுது மேன் மேக்கிங் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம், மனிதர்களை உருவாக்குவது ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை என்று சொல்வார்கள். அப்படி தலைவரை உருவாக்குகின்ற ஒரு அமைப்பை இவர் நடத்தி கொண்டிருந்தார். இவரிடத்துல நிறைய அந்த மாதிரி இளைஞர்கள் இருக்கிறார்கள். நிச்சயமாக இன்றைக்கு அந்த இளைஞர்கள் தேவையோ சமுதாய வேலைக்கு, அன்றைக்கு அவர்களுக்கு அரசியல் அறிவையும் புகட்டி நல்ல நிலையிலே பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு செல்வார் என்ற ஒரு பிளஸ் பாயிண்ட். நீங்க சொன்ன மாதிரி பாசிட்டிவ் பாயிண்ட் அவர்கிட்ட எல்லா ரூட்லையும் இருக்கு. கட்சிக்கு உள்ளேயும் அவரால் ஆள முடியும், ஆளுமையை காட்ட முடியும். கட்சிக்கு வெளியேயும் ஆளுமை காட்ட முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் கேள்வி கேட்பதற்கு அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று சொல்லி பலவிதமான கேள்விகளை கேட்டு வருகிறார்கள். அந்த ஒரு அவர்களுடைய மொழியிலேயே அந்த அந்த ஒரு துவனியிலேயே பதில் சொல்லக்கூடிய திறம்படைத்த ஒரு தலைவராக இன்றைக்கு அண்ணாமலை விளங்குகிறார் என்று அனைத்து கட்சியுமே அறிந்திருக்கிறார்கள். எல்லோருமே அதை பாராட்டுகிறார்கள். தெருவில் இருக்கக்கூடிய கூட சொல்றான், எங்கிந்தியா வந்தா இந்த ஆளு புதுசா எங்கிந்தியா புடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த அளவிற்கு மிகச்சிறந்த ஆளுமை கொண்ட மனிதனாக எங்கே எதை எப்படி பேச வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்ல வேண்டிய முறையில் சொல்லுகிறார் என்று சொன்னார். அது ஒன்றே போதும் அண்ணாமலையுடைய பிளஸ் பாயிண்ட். சொல்லக்கூடாத இடத்துல சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது, அது வேற மாதிரி போயிடும். ஆக நீங்க என்னதான் அவரை வந்து ப்ரெஷர் கொடுத்தீங்கனாலும், கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தாலும் கூட அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க, இது அவங்கள்ட்ட போய் கேளுங்க என்று திருப்பி விடுகிறார். ஏதேனும் ஒரு கேள்வியை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை பற்றி சொல்லும் பொழுது கேட்டால், இதுல விஞ்சியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம், நாங்க அதுக்கு தான் கேள்வி கேட்கிறோம், நீங்க அதே கேள்வி எங்களை கேட்கறதுக்கு பதிலா திருப்பி அங்க கேளுங்களேன், அங்க போய் கேட்கிற தைரியம் இருக்கா நம்ம கேட்கிறோம். அது அண்ணாமலை தெளிவாக கேட்கிறார், உங்களுக்கு தைரியம் இருக்க அதுக்கு விடை பெற்று இங்கே வாருங்க. அது அகில இந்திய அளவில் அது கேட்கிறார். அந்த முறையை தமிழகத்தில் அமல்படுத்தியது நம்முடைய அண்ணாமலை அவர்கள். கடுமையான முறையில் அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதற்கான விளைவுகள் என்னவாக இருக்கும் என்று சிந்தித்து செயல்படுகிறார். நாம் செயல்பட்டு விட்டோம், அவசரத்திலே செயல்பட்டு விட்டோம், ஆத்திரத்திலே சொல்லிவிட்டோம், பிறகு வருந்துவோம் என்ற பேச்சுக்கு இடமில்லாத அளவிலே பல இடங்களிலே அண்மையிலே ஏற்பட்ட யூடியூப் உபகாரத்தில் கூட அவர் கடுமையாக பேசியதாக, ஏமாந்து விட்டதாக சில பேர் முதல் நாளில் கருதும் போது அடுத்த நாள் பார்க்கும் போது இல்லை அண்ணாமலை மிக ஸ்திரமாக இருக்கிறார் என்று அண்ணாமலை எதிர்த்து பதிவு போட்டவர்கள் கூட அந்த பதிவை திரும்ப பெறுகிறேன் என்று போட்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் அற்புதமாக நடக்கிறது, ஆச்சரியமாக நடக்கிறது, வியந்து பார்க்கிறோம் என்று சொன்னால் அந்த ஆளுமை அவர்கள் இன்றைக்கு இருக்கிறது. ஏனென்றால் எதையுமே தலையிலே எடுத்துக்கொள்வதில்லை, பாராட்டுகளை அவர் எடுத்துக்கொள்வதில்லை. அது தன்னுடைய முன்னோருடைய பாராட்டு, தனக்கு வழிகாட்டியருடைய பாராட்டு என்பதாக ஒப்படைத்து விடுகிறார். எல்லாம் இறைவனுக்கே அர்ப்பணம் என்று சொல்லி எல்லா புகழும் இறைவனுக்கே என்ற அளவிலே அவர் கிருஷ்ண அர்ப்பணம் வஸ்து என்று சொல்லிவிடுகிறார். தலைக்கு ஏறிவிட்டால் எப்படி இருப்பார் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு ஒரு குறிப்பு ஒரு மேற்கோள் காட்ட வேண்டும் என்று சொன்னால், ஆர்எஸ்எஸ் துவங்கிய பொழுது டாக்டர் கேசவ பலிராம் ஹெடிகேவார், அவர் தான் உண்மையிலே டாக்டர், படித்து பட்டம் பெற்றவர். அவர் நம்முடைய மனிதர்களுடைய உடலுக்கு என்ன நோய் இருக்கிறது என்பதை விட இந்த சமுதாயத்திற்கு என்ன நோய் இருக்கிறது என்று கண்டறிந்து நம்முடைய பிரிவினை தான் அதற்கு காரணம் என்று சொல்லி இந்து ஒற்றுமைக்காக ஆர்எஸ்எஸ், தேச ஒற்றுமைக்காக ஆர்எஸ்எஸ் என்பதை நிறுவினார். அவரிடத்துல பத்திரிகையாளர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸின் நிறுவனத்தில் நீங்கள் ஆர்எஸ்எஸ் உடைய வழிகாட்டி தலைவர் குரு நீங்க தானேன்னு கேட்கும்போது, எதுக்கு இந்த காவி கொடி என்னன்னு கேட்கறாங்க. அப்போ காவி கொடி தான் எங்களுக்கு குருங்கிற, நீங்க ஆரம்பிச்ச கட்சிக்கு நீங்க தானே குருவா இருக்க முடியும், மற்றவங்க உங்க சிஷ்யங்க தானே அப்படின்னு கேட்கும்போது ஒரே ஒரு பதில் சொல்றாரு, மனிதன் என்றைக்கும் மனிதன் தான், மனம் ஒரு குரங்கு. நான் இன்றைக்கு இந்த சிந்தனையில இருக்கிறேன், நாளை என்ன ஆவேன் என்று எனக்கு தெரியாது. நாளை என்னுடைய சிந்தனை வேறு மாதிரி சென்று விட்டது என்று சொன்னால், அந்த பழி இந்த இயக்கத்தை துவக்கி வைத்து இந்த இயக்கத்தை என்னை நம்பி வந்தவர்களுக்கு என்னை படிக்க தொடங்கி விடுவார்கள். எனவே எல்லா மனிதனுமே தவறு செய்யறதுக்கு இடம் இருக்கும், அந்த தவறு செய்ய இடம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இடம் இருந்தால் அப்பொழுது அவன் தலைவனாகவோ உருவாகவோ இருக்க முடியாது. அதனால காவி கொடிதான் குரு, அது தியாகத்தின் நிறமாக இருக்கிறது, தியாகம் மட்டுமே குரு, இந்த காவி கொடிதான் எங்களுடைய குரு என்று ஆர்எஸ்எஸ் காவி கொடியை கொடுத்தார்கள்.
அவரே டாக்டர் ஜி போன்றவர்களை மிகப்பெரிய உலகத்தில் கட்டுப்பாடு உள்ள இயக்கம் என்று சொல்லக்கூடிய டாக்டர் ஜி தோற்றிய இயக்கத்துக்கு டாக்டர் ஜி குருவாக வர முடியாது என்று சொன்ன காரணம் இதுவாக இருந்தது. மனிதர்களுடைய நிலை என்றைக்கும் ஒரு மாதிரியே இருக்கும் என்று கருதாது. இன்றைய நிலையில அண்ணாமலையினுடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு அடியும் அளந்து வைக்கப்பட்ட அடியாக இருக்கிறது. எனவே நிச்சயமாக தமிழக மக்களிடத்துல சாதாரண மக்களிடத்துல பழகக்கூடிய ஏன் சிறுபான்மை மதத்தினரை கூட அரவணைத்து செல்லக்கூடிய பக்குவம் அவரிடத்தில் இருக்கிறது. அவர்களை புரிய வைக்கிறார், மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், சொன்னதையே சொன்னாலும் கூட மீண்டும் மீண்டும் எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்கிறார், நேசிக்கிறார். அதுதான் உண்மை, மக்களை நேசிக்கிறார். நீங்க வந்து இவ்வளவு 70,000 வருமானம் உள்ள ஒரு பெரிய ஒரு பதவியில் இருந்து விட்டுட்டு வந்துட்டீங்களே, இது எப்படி முடிஞ்சுது? அப்போ சொன்னார், வருமானம் மட்டுமா, எப்படிப்பட்ட பந்தாவோடு நான் திரிந்தேன், எவ்வளவு காவல்துறை அதிகாரிகள் எனக்கு பாதுகாப்பு, எந்த ஒரு அரசு நிகழ்ச்சியானாலும் மத்திய மந்திரிகள் வந்தாலும் மாநில மந்திரிகள் வந்தாலும் முதலிலே உள்ள நேரடியாக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு, எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் செல்ல முடியும். இப்படிப்பட்ட பந்தா வாழ்க்கையை வாழ்ந்த நான், இப்படி வருமானம் உள்ள நான், எப்படி நான் இப்படி செல்கிறேன் என்று சேர்த்து கேளுங்கள். அதுக்கு நான் பதில் சொல்றேன் சொல்லி, என்ன நான் வந்து டிஎஸ்பி ஆயிருந்து சம்பாதிக்கணும், அது ஆடு மேய்ச்சி சம்பாதிக்க என்னால் முடியும், சம்பாதிச்சிட்டு இருக்கிறேன், இதுல எனக்கு நிறைவு இருக்கிறதே அப்படி சொல்லி, அவர் இந்த உழவையும் ஆடு மாடுகளையும் இயக்கக்கூடிய பண்ணையும் எந்த அளவிற்கு உயர்ந்ததாக கருதுகிறார்னு பாருங்க. இதே நாட்டிலே அமல்படுத்த வேண்டும். கிராமங்களிலே இதெல்லாம் ரொம்ப சாதாரண வருமான குறைவு என்பதல்ல, ஏன் வருமான குறைவாக பார்க்கப்படுகிறது, ஏன் அவர்களுக்கு வருமானம் ஈட்டுவதற்கு வழி இல்லாமல் இருக்கிறது. நான் ஈட்டுகிறேன் பாருங்கள், 70,000 ரூபாய் நான் மாசம் ஒரு ஆட்டுக்குட்டி வச்சு சம்பாதிக்கிறேன்னா உங்களால் ஏன் முடியாது, எப்படி சம்பாதிக்கிறேன், அதை சொல்லிக் கொடுக்கணும். அந்த பயிற்சியை கொடுத்து மக்களுடைய பொருளாதார வளர்ச்சி, சாமானிய மக்களுடைய பொருளாதார வளர்ச்சியை நாம் ஏற்படுத்தி விட்டால் அவனுக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்கணுங்கிற அவசியம் இருக்காது. நீ யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் கூட அவருக்கு இருக்காது. ஏன்னா சிந்திக்கக்கூடிய திறன் அவர்களுக்கு இருக்கு. வயிற்று பசி இருக்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு பெரிய தத்துவங்களை சொன்னாலும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே இருக்காது. அதுதான் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூட சொல்லியிருக்கார். வயிற்று பசியை நாம் முதலிலே கவனிக்க வேண்டும். அவனுடைய தேவைகள், அளவான தேவைகள் என்ன இருக்கிறதோ அது கிடைத்து விட்டால் சிந்திக்கிற சீலை ஓப்பன் பண்ணிடுவான். இப்ப எல்லாம் சீல் போட்டு அடைச்சி வச்சுக்கிறாங்க. பசியினாலையும் பட்டினியும் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பேன்னு சொன்னால் ஏழைகள் எப்பொழுதும் இருந்து கொண்டுதானே இருக்கணும், அப்போதானே இறைவனை பார்க்க முடியும். ஒரு ஏழை சிரித்தாதான் இறைவனை பார்க்க முடியும்னா எப்போ அப்போ ஏழை வேணும்னு வேண்டுவாங்க. நாம் அப்படி சொல்லலை. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று சொன்னால் ஏழையின் உயர்வில் இறைவனை காண்போம். தீன்தயாள் ஜி அவர்கள் சொன்னார்கள், சாமானிய மக்கள் கடை நிலையில் இருக்கக்கூடிய மக்களை கூட கை கொடுத்து தூக்கிவிட வேண்டும் என்பதாக ஏகாத்ம மாணவ தர்மம் என்ற ஒரு தத்துவத்தை கொடுத்தார்கள். அது மிக அழகாக ராஜஸ்தான்ல அமல்படுத்தப்பட்டது. 77 பைராம் சிங் ஷெகாவத் என்ற அதை அமல்படுத்தினார்கள். அந்த மாதிரி சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய மேலெழுந்து வர வேண்டும். அந்தியோதயா என்று அதை சொல்வார்கள். அந்தியோதயா, அந்த என்றால் கடைசி, ஆதியும் அந்தமும்னா ஆரம்பமும் கடைசி. ஆக அந்த அந்தியோதய உதயம் என்றால் 70. அந்த கடைசியில் இருக்கக்கூடியவன் கூட உயர்ந்து எழ வேண்டும் பொருளாதாரத்திலிருந்து, இந்த சமூகத்திலே மதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அந்தியோதயா திட்டம் என்று அதற்கான வழிவகைகளை தீன்தயாள்ஜி அவர்கள் அழகாக ஜனசங்கத்தில் ஸ்தாபராக அழகாக எழுதி வச்சிருக்கின்றார்கள். எனவே அதைத்தான் இன்றைக்கு நாம் கடைபிடித்து வருகிறோம். கடைநிலையில் இருக்கக்கூடிய கடை தருவதற்காக அதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு பாஜக உறுப்பினர்களுக்கும் இந்த விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டும். யார் யார் இந்த கட்சியில மிகப்பெரிய மனிதர்களாக, சுதந்திரத்துக்கு யாரெல்லாம் பாடுபட்டார்கள், இவற்றையெல்லாம் சொல்ல வேண்டும். மோடி அதைத்தான் சொல்றார், 75வது வருஷம் பவளவிழா என்று சொல்லி அதைத்தான் சொல்கிறார். இந்த மறைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். அந்த பணியை பாஜக ஏற்றுக்கொள்ள வேண்டும், மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும். ஆனால் மோடி அவர்களுடைய திட்டங்கள், அவர்களுக்கு என்ன திட்டங்கள் என்றே தெரியாத அளவிலே தமிழகத்தில் இருக்கு. அதுதான் இன்றைக்கு வளர முடியாத காரணம். அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், இந்த திட்டங்கள் போய் சேர வேண்டும் ஏழைகளுக்கு, அவர்களிடத்துல நாம் விளம்பரப்படுத்த வேண்டும். இது விளம்பரம் மட்டுமல்ல, யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவனுக்கு ஏன் சேரவில்லை என்று பார்த்து அவனுடைய காலில் பிடிச்சி இழுத்துட்டு போய் எந்த பேங்க் மேனேஜர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னோன்னா அவன் முன்னாடி உட்கார வச்சு அதை வாங்கி கொடுக்கணும். அவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான். இந்த வேலைகளிலே நம்முடைய பாஜகவுடைய
செயல் வீரர்கள் இறங்க வேண்டும், அதற்கான பயிற்சியை நான் கொடுப்பேன் என்று சொல்கிறார். இது சமூக வளர்ச்சிக்கான பயிற்சி தானே, இது வளர்ச்சிக்கான பயிற்சி தானே. ஆக மேற்கு வங்கத்திலே மூன்று இருந்தவர்கள் 77 ஆகி இருக்கின்றார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள். இங்கே 4 இருந்தவர்கள் 150 ஆக வேண்டும் என்று மிகப்பெரிய ஆசையை கொண்டிருக்கிறார், பேராசை என்று கூட சொல்ல வேண்டும். அந்த பேராசையை நிறைவேறினால் நிச்சயமாக இங்கே மக்கள் நல்ல ஒரு சமுதாய அந்தஸ்துடனும் சமூக நீதியோடும் பொருளாதார நீதியோடும் விளங்குவார்கள். அதற்கான வழிவகை நம்முடைய அண்ணாமலை அவர்கள் தலைமையேற்றதிலிருந்து மிக பிரகாசமாக இருக்கிறது என்பதான் என்னுடைய கருத்து. சார், சூப்பரா வாட்ச்பாயிலேருந்து ஆரம்பிச்சீங்க, வாட்ச்மாயிலேருந்து ஆரம்பிச்சு இப்ப அண்ணாமலை வரையும் பேசியிருக்கீங்க, அந்த கம்ப்ளீட் ஹிஸ்டரியை வந்து சொல்லியிருக்கீங்க. சி, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அண்ணாமலை வந்து ஒன் டேல வந்து சேஞ்ச் பண்ணிடுவாரு, உடனே சேஞ்ச் பண்ணிடுவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் எப்படி பார்ட்டி இருக்குன்றத மக்களுக்கு சொல்ற பெர்ஸ்பெக்டிவா தான் அந்த வீடியோ நம்ம பண்ணோம். ஸோ இப்பவே மக்களுக்கு புரியும், ஸோ அண்ணாமலைக்கு எவ்வளவு டஃபான டாஸ்க் இது. இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப், ஈஸி ஜாப் கிடையாது. ஸோ இப்போ மக்களுக்கு இது கொடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம். கேட்டவனே ஒத்துக்கிட்டீங்க, ஒரு அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்க சார், அண்ணாமலை பல தலைவர்களை உருவாக்குகிறார் அந்த விஷயம் சொன்னீங்க. பல தலைவர்கள் உருவாகும் போது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஆயிடும். சரி, அண்ணாவோட சக்சஸே இவன் நம்ம டிராவிடன் ஐடியாலஜிக்கு அகேன்ஸ்டா இருந்தாலுமே அண்ணாவோட சக்சஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அண்ணா வந்து பல தலைவர்களை உருவாக்கினார், நாவலரை உருவாக்கினார், எம்ஜிஆர் கிட்டத்தட்ட உருவாக்கிட்டாரு, அது மாதிரி பல பேரை கலைஞரை உருவாக்கினார், அந்த மாதிரி பல பேரை உருவாக்கினார். அதே மாதிரி கலைஞர் அவருடைய சக்சஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அவர் கீழே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் பல மாவட்ட செயலாளர்களை ஸ்ட்ராங்கான மாவட்ட செயலாளர்களாக உருவாக்கிதான் அவரோட செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன்லாம் இப்போ பாலிடிக்ஸ் வந்துட்டாங்க. அதே மாதிரி அண்ணாமலையை வந்து இந்த மாதிரி தலைவர் உருவாக்கிறார்ன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் சொன்னதுல. ஒருபடி அதிகமா அண்ணா அவர்கள் தலைமையை உருவாக்கினார். அந்த தலைமையெல்லாம் ஒரு குப்பையில ஒரு பாட்டிலில் போட்டு காருக்கு போட்டு மூடி வச்ச திறமை கருணாநிதி கொண்டு, ஏனென்றால் அவருடைய குடும்பத்திலேருந்து தான் வர முடியும், வேற எந்த வர முடியும் எல்லாம் இல்லை. குடும்ப ஆட்சி அதைத்தான் அண்ணாமலை சொல்றாரு, குடும்ப ஆட்சி தமிழகத்திலும் இருக்கிறது, இந்தியா முழுவதுமாக நேரு குடும்பத்திலும் இருந்து கொண்டது. இன்றைக்கு மட்டும் ராகுல் காந்தி தலைவராக இல்லாமல் வேறு ஒரு நல்ல இளைஞனை தலைவனாக காங்கிரஸ் போட்டால் மிக சிறப்பான மோடிக்கு சவால் விடக்கூடிய ஒரு நல்ல எதிர்கட்சி அமையும். இடிப்பாறை இல்லாத ஏமாறம் வந்து கெடுப்பார் என்று கெடுன்னு சொன்ன மாதிரி எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவன் ஆளும் கட்சியை நெறிப்படுத்த வேண்டும், தவறு செய்கின்ற இடத்துல செல்ல வேண்டும். இவங்க பாராளுமன்றத்துக்குள்ளேயே போக மாட்டேங்கிறாங்க, அப்புறம் எப்படி சொல்ல முடியும் குற்றங்களை எடுத்து சொல்ல முடியும்? தேர்தலுக்கான குற்றங்களை மட்டுமே இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், உண்மை இல்லாததை எல்லாம் சொல்லுகிறார்கள். அதனால கருணாநிதி அவர்களுக்கு அந்த அதையும் ஒப்பிடவே முடியாது. இவர் தலைவர்களை உருவாக்கும் ஒரு குடும்பத்தில் இருந்தில்லை, பல்வேறு தரப்பிலிருந்து தலைவர்களை உருவாக்குகிறார். படிக்காதவனிலிருந்து மெத்த படித்தவன் வரை, படிப்பு என்பது மக்களை உயர்த்துவதற்காகத்தான், வேலை செய்வதற்காகவோ சம்பாதிப்பதற்காக அல்ல, சமூக நிலையை அறிந்து கொள்வதற்காக படிப்பு பயன்பெற வேண்டும். அந்த படிப்பை அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும், வேலைக்கான படிப்பு என்பதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த அளவில் தலைமை பண்பு வளர்க்கின்ற பொழுது நிச்சயமாக எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று பாரதி சொன்னது போல எல்லோரையும் தலைவராக்கக்கூடியவர். தலைமை பஞ்சம் என்பது இல்லாமலே போய்விடும், அடுத்து யார் தலைவராக வருவார் என்பது தமிழகத்தில் சொல்ல முடியாத நிலை ஏற்படும். அடுத்த பிரதமர் யார் வருவார்னா யாருக்கும் தெரியாது, மோடி வந்திருப்பார் எப்படி வந்தார் யாருக்கும் தெரியாது. ஒரு குடும்பத்திலேருந்து இவர் தான் வருவார். இப்போ காங்கிரஸ் வெற்றி பெற்றால் யாருக்கு பிரதமராக வருவாங்க யாருக்கும் தெரியும். சோனியா காந்தி அவர்கள் வர முடியவில்லை என்று சொன்னதுனால தான் இந்த மாதிரி ஒரு திருப்பங்கள் ஏற்பட்டு மன்மோகன் சிங் வந்தார். அதுக்கப்புறம் இப்போ ராகுல் காந்தி வருவார், இல்லைன்னா பிரியங்கா காந்தி வரலாம், இல்லைன்னா அவங்களுக்கு பையனாக இருக்கக்கூடிய அளவு வரலாம், இல்லைன்னா அவங்க வீட்டு டாமி காந்தி கூட வரலாம். புரியுதுங்களா? டாமி காந்தி கூட வரலான்ற நிலை தான் காங்கிரஸ் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் இருக்கிறது. இல்லை, அப்படி கிடையாது, தேசத்தை விசுவாசிக்கின்றவர்கள் தான் பிரதமராக வர வேண்டும் என்ற நிலை காங்கிரஸில் தோன்றுமானால் நல்ல ஒரு எதிர்கட்சியாக காங்கிரஸ் அதிக எண்ணிக்கையில் வந்து இடம்பெறும், அது நாட்டுக்கு நன்மை பயக்கும். அவங்க அதை செய்ய முடியலன்னு சொன்னால் அடுத்த இடமா இருக்கக்கூடிய வேற யாராவது வந்து உட்காந்துப்பாங்க, இவ்வளோதான். ஏன்னா அரசியல் வெற்றிடத்தை நீண்ட நாட்கள் காத்து கொண்டிருக்காரு, யாரோ ஒருத்தர் பில்லப் பண்ணி தான் அங்கே ஆகணும். அதில் வந்து கம்யூனிஸ்ட் வந்துச்சுன்னா அதை விட துர்பாகியம் எதுவுமே கிடையாது, அவர்கள் இந்த நாட்டுக்கே கிடையாது. சீனாவில் மழை பெஞ்சால் இங்கே கூட பிடிப்பாங்க, அந்த மாதிரி உள்ளவர்களை நாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இந்த தேசத்தோடு தெரிந்தோ தெரியாமலோ சற்று தொடர்புள்ள ஒரு கட்சி என்று யாரையாவது குறிப்பிட வேண்டும், அது காங்கிரஸ் கட்சி. அது ஒரு நல்ல எதிர்கட்சியாக வேண்டும் என்று நினைப்பதிலே ஜனநாயகத்தில் எந்த தவறும் தெரியாது. மோடியும் அதைத்தான், காங்கிரஸ் முக்து பாரத் என்று சொன்னால் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக மொழியிலே சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் சொல்கிறார்களே, நாங்கள் பார்ப்பனருக்கு எதிரிகள் அல்ல, பார்ப்பனியத்துக்கு எதிரிகள் என்று சொல்லி. அதுபோல காங்கிரஸ் முக்து பாரத் என்பது காங்கிரஸ் இல்லாமல் செய்வதற்காக, காங்கிரஸ் இல்லாமல் செய்வதற்காக என்று கூட நாம் சொல்லலாம்.
மிக்க நன்றி அழைத்தமைக்கு. வேற ஒண்ணு சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மாதிரி மாணவர்கள் மாணவர்களுக்கு வகுப்பு எடுக்கக்கூடிய அளவில் ஒரு ஆசிரியர் அடிப்படையில் நான் ஒரு ஆசிரியர், அதனால அந்த அளவில் நான் இன்றைக்கு நிறைவாக செய்திருக்கிறேன் நான் நம்புறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த்.